பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 1:3. ஏசாயா 1:3. மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். அமேன். ஹாலேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து வேதனையோடு சொல்லுகிற வார்த்தை தான் இது. மாடு தன் எஜமானனையும் அதன் முன்னணையையும் அது அறிகிறதாம். இந்த உலகத்திலே ஆத்தும இல்லாத ஒரு ஜீவன் கூட தன்னுடைய எஜமானன் யார் என்பதை அறிந்து கொள்ளும்போது நமக்காய் ஜீவன் தந்து நமக்காய் இரத்தம் சிந்தி நமக்காய் அவமானப்படுத்தப்பட்டு தன்னுடைய சொந்த சரீரத்தை நமக்காய் பிக்கப்பட்டு நமக்காய் இரத்தம் சிந்தி மரித்து நம்மை மீட்ட நம்முடைய ஆத்தும நேச நம்மை பார்த்து சொல்லுகிறார். மாடு கூட தன் எஜமானனை அறியும், ஆனால் என் ஜனங்கள் இன்னும் உணர்வில்லாமலும் அறிவில்லாமலும் இருக்கிறார்களே என்று. அவர் நம்மை ஆதரித்தவர், அவர் நம்மை வளர்த்தவர், அவர் நம்மை பாவ இக்கட்டுகளில் இருந்து அடிமைத்தன நுகங்களில் இருந்து நம்மை சாபங்களில் இருந்து அவர் பிரித்தெடுத்த தேவன். அவர் நம்மை பார்த்து வேதனை படும்படியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய காணிக்கைகளினாலோ இல்லது நம்முடைய பலிகளினாலே நம்முடைய ஸ்தோத்திரங்களினாலோ நம்மை நாம் என்ன செய்ய முடியாது, புதுப்பிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை விட்டு சாபங்களை விட்டு அடிமைத்தனத்தை விட்டு முற்றிலுமாய் விலக வேண்டும். நாம் ரெண்டு எஜமானுக்கு நிச்சயமாய் ஊழியம் செய்ய முடியாது. உலகத்தோடும் தேவனோடும் நாம் ஐக்கியப்பட்டிருக்க முடியாது. உலகத்தை வெறுத்தால்தான் நாம் தேவனோடு இணைய முடியும். அவருடைய சன்னிதானத்திலே நாம் சேர முடியும். அவருடைய அன்பின் ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய அன்பு சகலத்தையும் நாம் ஜெயிக்கும்படியாய் நமக்கு கிருபை பாராட்டும். அந்த அன்பு அதைவிட அந்த உலகத்திலே மேன்மையான அன்பு ஒன்றுமே இல்லை. எல்லா அன்புமே என்ன செய்யும், ஒரு நாள் அழிந்து போய்விடும், மறைந்து போய்விடும், நம்மை விட்டு விலகி போய்விடும். அது மாறாத அன்பு, அது மறவாத அன்பு. அந்த அன்பு எஜமானனுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் நம்மை மாற்றிக் கொள்வோமா? அந்த அன்பு எஜமானனின் இருதயத்தின் ஏக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுகிற தாகம் நமக்குள் இருக்க நாம் பிரயாசப்படுவோமா? தேவனே, நீர் என்னை எதற்காக இந்த உலகத்திலே சிருஷ்டித்தீர்? என்னை குறித்த உம்முடைய திட்டம் என்ன? என்னை குறித்த உம்முடைய நோக்கம் என்ன என்பதை நம் தேவ சன்னிதானத்திலே கேட்போமா? நான் ஏனோ தானோ என்று என்னுடைய இந்த வாழ்க்கையை நான் இந்த உலகத்தோடு நான் அப்பா முடித்து கொள்ளாதபடிக்கு என் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்பட எனக்கு கிருபை பாராட்டுங்க என்று நாம் கேட்போமா? நம் தகப்பனை நாம் வேதனைப்படுத்த நாம் விடாதபடிக்கு நம்முடைய தகப்பனுடைய சித்தத்தை நம்முடைய தகப்பனுடைய ஆசை என்ன என்பதை நாம் கேட்டு அதன்படி செயல்பட நம்மை ஒப்பு கொடுப்போமா? தேவ சன்னிதானத்திலே நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே ராஜா, அப்பா அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திர ராஜா. நீரங்களை பார்த்து சொல்லியிருக்கீங்களே அப்பா, மாடு தன் எச்சமானனை அறியும், என் ஜனங்கள் இன்னும் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் என்று வேதனையோடு சொன்னீங்களே அப்பா. எங்களுடைய இருதயங்கள் உணர்வடையட்டும் அப்பா. எங்களுக்கு உண்மை அறிகிற அறிவின் அப்பா ஆழம் என்னது என்பதை எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. உம்முடைய அன்பை எங்களுக்கு உணர்த்துங்கப்பா. உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ராஜா. உம்முடைய அன்பை நாங்கள் ஒவ்வொருவரும் ருசி பார்க்கும்படியாய் என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. உமக்காய் சாட்சியாய் ஜீவிக்க கிருபை தாங்கப்பா. இயேசுவே, நீரங்களுக்காய் சிந்தின ரத்தம் விருதாவாய் போகாதபடிக்குப்பா. உமக்காய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கிருபை பாராட்டுங்க ராஜா. பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, கிருபைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. அமேன். ஹல்லேலூயா. மே காட் பிளஸ் யூ ஆல்.